துண்டிக்காத கணவர் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர் 48 வயதான சக்தி என்ற சிவராஜ். இவருடைய மனைவி 43 வயதான அமுதா என்ற கேத்தீஸ்வரி. இலங்கையை சேர்ந்த இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். சிவராஜ் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த சிவராஜின் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு அவரது மனைவி கொலை செய்ய முயன்றார். படுகாயமடைந்த சிவராஜின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற ஆஸ்டின்பட்டி போலீசார் சிவராஜின் மனைவி கேத்தீஸ்வரி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி சிவராஜ் உயிரிழந்தார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சொந்தமாக லாரி வைத்துள்ள சிவராஜ் லோடுக்காக அடிக்கடி வெளியூர் சென்று வந்துள்ளார். அப்போது சிவராஜிற்கும் சென்னையில் உள்ள ஒரு பெண்ணிற்கும் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இந்த பழக்கம் தொடர்ந்து வந்துள்ளது. ஊரடங்கால் சென்னை செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கிய சிவராஜ் மனைவி அருகில் இருக்கும் போதே அந்த பெண்ணிடம் செல்போனில் பேசி வந்துள்ளார். மேலும் மனைவி முன்பாகவே வீடியோ காலிலும் சிவராஜ் உருகி உருகி அந்த பெண்ணிடம் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கேத்தீஸ்வரி அந்த பெண் உடனான பழக்கத்தை கைவிடுமாறு கூறி கணவரிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சென்னையில் உள்ள அந்த பெண்ணை உச்சப்பட்டிக்கே அழைத்து வந்து குடும்பம் நடத்தப்போவதாக சிவராஜ் மனைவியிடம் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அக்கம்பக்கத்தினர் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். எனினும் ஆத்திரம் தாங்காத கேத்தீஸ்வரி தாம் இருக்கும் போதே வேறு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து குடும்பம் நடத்தப்போவதாக கூறிய கணவரை கொலை செய்து விடலாம் என்று முடிவெடுத்தார். அதனைத் தொடர்ந்துதான் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த சிவராஜின் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொலை செய்ய முயன்றதாக மனைவி கேத்தீஸ்வரி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து அவரை கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளத் தொடர்பை கைவிட மறுத்த கணவரை கொலை செய்துவிட்டு மனைவி சிறைக்கு செல்ல அகதிகள் முகாமில் உள்ள அவர்களது 3 குழந்தைகளும் ஆதரவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து